கிரிக்கெட்டு கமர் கட்டு சீட்டு கட்டு மார்க்கெட்டு பல்லு கட்டு நான் பாக்காத கட்டா பந்த ஓடி புடிச்சிருக்கேன் உட்காந்து புடிச்சிருக்கேன் தப்பி புடிச்சிருக்கேன் மாப்பி அதெல்லாம் ஒன்ஸ் அப்பான் எ டைம் சேது நீங்க எல்லாம் பெருசா ஆடிட்டீங்க 1962ல பொய்ய வழங்க ஆரம்பிச்சாமா கேளுங்க கெனடி தலைமையில இந்தோ சைனாஸ் கபடி போட்டு நடந்தது அப்ப நான் பாடி போனா ஒரு பையன் கிட்ட வர மாட்டாங்கல்ல யாரா வருவாங்க வருஷ கணக்கிலயும் மாச கணக்கிலயும் குளிக்காம பல்லு விளக்காம நாத்தம் புடிச்ச வாய வச்சிட்டு இருந்தா தம்பி நீ எல்லாம் பாகிஸ்தான் பாடல போய் நின்னு கொட்டாய் விட்டா போதும் அணுகுண்டே தேவையில்ல அத்தனை பேர் சேர்த்து போயிட வேண்டாம் ஐயா மாப்பி அடுத்த வாரம் வாடிப்பட்டியில ரேக்லா ரேஸ் அதுல மட்டும் ஜெயிச்சவனு வைய செருப்பு செருப்பா கொடுப்பாங்க இம்மா பெருசு வெள்ளி குத்து வளர்க்கலாம் செருப்பு ஆமா மாமி என் கண்ணனோட செருப்பு இப்படி ஓடி போயிடலாமா அடச்சே என்ன மாப்பி எலிமெண்டரி ஸ்கூல் பைய மாதிரி பயப்படுற கண்டா ஊரே பயப்படுது அந்த கண்டா ஊரே பயப்படலாம்டா ஆனா நான் யாரு நான் யாரு நான் யார் நீ சொல்லுங்க இந்த வீட்டு மருமக மீனாட்சியோட ஒண்ணு விட்டு அண்ணன்டா ஈக்குவல் சம்பந்தி ஈக்குவல் டு ஈக்குவல் நான் எப்படி பேச தெரியுமா அந்த கிட்ட இங்க பார் கார் இப்படி வச்சுக்குவேன் ஏய் சேனா ஐ லுக் யா யூ லுக் இந்த ரேஞ்சுக்கு நாங்க பேசிக்கோம்டா அப்ப பாரு அந்த ஆளு எப்படி பொம்பறான்னு உள்ள வந்து பாடுறா நடக்கிற கதையே வேற ஊர் சுத்தி நாய்களா எங்கடா போயிட்டு வரீங்க அண்ண அது வந்து இந்த ஆண்டி பட்டியல்னு ஒரு அண்டா அண்ணன் அந்த அண்டா அண்டா இதான அந்த அண்டா
மாமா தங்கச்சி தண்ணி அடிக்கணும்னுங்க, இது தண்ணி பிடிக்கணும்னு அண்டா கேட்டுச்சுங்க. அதாங்க ஆண்டி பட்டிக்கு போய் மூணு பேர் அண்டா தூக்கிட்டு வந்தோம். என்ன, நான் எப்ப உங்ககிட்ட அண்டா கேட்டேன்? என்னம்மா தங்கச்சிமா, குடுத்த சீதரத்துல அண்டா ஒண்ணுதான் குறையுதுன்னு மாமா அடிக்கிறாருன்னு ராத்திரி தானம்மா சொன்னேன். அதுக்குள்ள மறந்துட்டியே தங்கச்சி. இப்படி வந்து நின்னு இவர் மூஞ்சி பார்த்து பேசுங்க. ஏன் மூஞ்சி பார்த்து பேசணும்? கால் சைடு இருக்கும் போது செய்யறதை செஞ்சு போட்டு பொய்யான சொல்றேன். ஆண்டி பட்டிக்கு கபடி போட்டிக்கு போனீங்களா இல்லையா? போனது வாசம் தானுங்க மாமா. ரெண்டு கபடி விட்டங்க, குப்புற உளுந்து வாயில மண்ணு போயிடுச்சுங்க, அதை தட்டி விட்டுங்க. ஆனாங்க மாமா, உங்களுக்கு தூரத்து பார்வீங்க, கண்ணு சின்னதா இருந்தாலுங்க பவர் ஃபுல்லுங்க. கால தூக்காதீங்க. வேண்டாம் பயமா இருக்கு. இல்லைங்க மாமா. மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. அடிச்சு எதிர வகையில்தான் கபடி விளையாடி போட்டீங்க, ராத்திரி எங்கட போனீங்க? காவகரம் படத்துக்கு ரெண்டாவது இடத்துக்கு அவர் தான் கூட்டி போனாரு. அதுங்க மாமா, சேதுக்கு லூஸ் மோஷன் ஆகிட்டே இருந்துங்க, நிக்கவே இல்லைங்க. நாங்க டாக்டர் கிட்ட போய் கேட்டோம்ங்க, காவக்கார சினிமா போய் நாலு தடவை பாரு நின்றுமுன்னு சொன்னாருங்க. நாங்க படம் போய் பார்த்தோம் மாமா, தியேட்டருக்குள்ளேயே கப்புன்னு சேதுக்கு நின்னு போச்சுங்க. நின்னு போச்சு. ஆனா எங்க கோயில நாங்க களவு போகிறது தெரியுமா? அப்படிங்களா? எப்படி அத்திரி ஊர் சுத்திட்டு இருந்தா? மாமா ஒரு முக்கியமான விஷயம்ங்க, அந்த டாக்டர் பேரு கதிரேசனாமாங்க. இப்ப இவர் எதுக்காக என்ன அடிச்சாரு? இவருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கலன்னு போறாம டாக்டர் பட்டம் அவார்டு எல்லாம் சும்மா கிடைக்குமா? அதெல்லாம் வாங்கினவங்க கேட்டா தானே தெரியும். தினம் குடுக்கறவங்க கால கையில் விழுந்து கெஞ்சனு. அவங்களோட என்ன நாலு கட்டு போச்சு மாமி, ஆனா விட்டத பிடிக்காம வீட்டுக்கு போக மாட்டேன். நீ பஞ்சவாண்ட ஒரு பரம்பரை நாட்டை வச்சு தோத்துட்ட. நாலு கட்டு வீடு 2000 ரூபாய், இதுக்கு போய் விட்டத்தை பிடிக்கிற சட்டத்தை பிடிக்கிற பேசாம ஆடு மாப்பி. என்னடா இதுக்கு பேர் பீசியாடா? தம்மு கடை ஒரு பிரசு வச்சு காது கட்டு தேய்ச்சிட்டு இருக்க போன நாயா? ஒழுங்கா இருக்க மாட்டாங்களே. யாரும் நாயை பிடிக்கிறதே. என்ன செய்வேல நீ பொடி அப்புறம் கட்டி வச்சு இருக்கலாம். பாருங்க மாப்பி, காலை கொஞ்சம் மேல எறியும், அதெல்லாம் ஒண்ணு ஏறாது. எடுப்பா விளையாடாதீங்க மாமி. இல்ல இப்ப நீதான் சீப்போட விளையாண்டுருக்க. டேய் காலை புடிங்க விடுறா. அப்படியே கீழே குனிஞ்சு பாரு, மேல வா. இவ்வளவு பெரிய பாறையில மோதி நிக்குது சீப்பு, அது மேல எதுக்கு ஒத்த காலை வச்சுட்டு தம் கட்டுற? இப்ப எதுக்கு நீ முறுக்கிட்டு நிக்கிற? என்ன பண்றீங்க, பயப்படுங்க? இருமா பேசிட்டு இருக்கிறோம்ல. வந்தவனை விட்டு வளவன் பேசிட்டு இருக்கீங்க. மாங்க ஏத்திட்டு தாய் புடுங்க. என்னதான் புடுங்கிறது? அதான் பஞ்சாயத்துக்கு நான் தாங்க இந்த தோப்புக்கு சொந்தக்காரன். இந்த விஷயத்தை கண்ணு கிட்ட சொல்லிடாதீங்க. தப்பா நினைக்காதீங்கண்ணா,
உங்களை பார்த்தோன்னு தோப்புக்கு சொந்தக்கார மாதிரி தெரியுங்கண்ணா, பிச்சைக்கார மாதிரி தெரிஞ்சது. ரெண்டு அப்பா பிட்டா என்ன மன்னிச்சிருங்க. அது என்னம்மா இழுத்து புடிச்சு வித்தா ஒரு 20,000 போகுங்க. யானுங்கண்ணா இழுத்து புடிச்சு விக்கிறதுக்கு அது என்ன எரும் மாடுங்களா? இழுத்து புடிக்காம வித்தா அது எவ்வளவுக்குண்ணா போகும்? என்னங்க ஒரு 15,000 போகும். யோ நான் உனக்கு 25,000 தரேன், இந்த தோப்பை எனக்கு கொடுத்துரு, செக் புக் கொடுறே. 25,000 இனிமே இந்த தோப்பு என்னது? ஒழுங்கா நாய் மாதிரி காவல் காருங்க. ஒரு புள்ள செருப்பு காலோட நடந்து வரது. அட யாருமா அதே செருப்பு காலால நாத்த மிதிக்க கூடாதுமோ? ஏய் கேவி, இது செருப்பு இல்ல, ஷூ ஷூ. அது என்ன கழுதையோ, நாத்த மிதிக்க கூடாதுமா, திரும்பி போங்க. ஏய் கேவி, நான் முன்ன வச்சு கால பின்ன வைக்க மாட்டேன். தட் இஸ் ஐஸ்வர்யா. ஓ இல்ல, கண்டு கண்டு கேல வச்சு. நீங்க பாத்தியா திமுறு பிடிச்சது? ஏமா செருப்பு போட்டுட்டு நாத்த மிதிக்கிறிய, நாத்து உடஞ்சி நட்டமாயிராது? நான் அப்படித்தான் மிதிப்பேன். என்னமோ பெரிய தாத்த பிள்ளை இண்டஸ்ட்ரி நடத்துறீங்க, என்ன அர்த்தம் வந்துற போது? பாய், இந்த வயல் என்ன வேலை? வயலுக்கு சொந்தக்காரங்க அந்த வாராங்க, அவங்க கிட்ட பேசிக்க. அங்க பாருடி அந்த குரங்கு கூட்டம், இவங்க வயல் தானா? தள்ளி பயலுக்கு வரைக்கும் பாத்துக்கிறேன். ஹாய் மாப்பி, அங்க வரது செக் பாட்டி. மாமி, இன்னைக்கு செக்ல கையெழுத்து போட்டு செக் புக்கு கிழிச்சிட வேண்டியதா? கிளி மாப்பி பாருங்க மலை, செருப்பாட்டு நாத்து நிச்சயம் இல்லாம வயக்காட்டு விலைக்கு ஆகுறாங்க. கண்ணு வெயிட்டு கண்ணு வெயிட்டு கண்ணு வெயிட்டு. என்ன உனக்கு தெரா விட்டு அதிகமாயிட்ட போது? வயல விலைக்கு கேட்டேன், நீ அதெல்லாம் கொடுக்க முடியாது. நேத்துக்கு ஒரு மாங்காய் தலைய மாங்காய் தோப்பு விலைக்கு வித்தானுங்கிறதுக்காக இன்னைக்கு வயல கேக்குறியா? அதெல்லாம் கொடுக்க முடியாது. நீ விக்கிறியோ இல்லையோ, நான் விரும்பிட்டு விலைக்கு வாங்க போறேன். விலை என்ன சொல்லு? என்ன விலையா? பாத்துட்டு இருக்கிற மம்முட்டிய மண்டை வெட்டலாம். என்ன நீ விரும்பினா 20,000 விலைக்கு வாங்குவியா? ஆமா. யூ வாண்ட் வயல? எஸ். வய மாமி, தமிழ்நாட்டில் பெண்கள் விரும்பினால் எதை வேண்டுமானாலும் விலைக்கு வாங்கலாம் மாமி. ஓ நீ அங்க அங்க பாட்டி மகளே. யோ உன் பேர் என்னயா? குழந்தைக்கு என்ன பேர் வைக்கல, நேத்துக்கு தான் குப்பர விழுந்தது. எப்படி வேண்டாம், பேர சொல்லு. ஏதோ ஒண்ணு போட்டு கொடுமா. எங்க வயல என்ன? பிளாங்க் செக்ல சைன் போட்டிருக்க, எவ்வளவு நாள் ஃபில் பண்ணிக்கோ. மாமி மாப்பி, உங்ககிட்ட என்ன இருக்கு மாமி? ஒரு கட் வீடு இருக்கு மாப்பி. அதுல மாமி காசு? ஓ காச்சா 5.50 இருக்கு. கேப்டன் உங்ககிட்ட? என்கிட்டயா? 1,000 இருக்கு. எங்கிட்ட ஒரு 2 இருக்கு. ஏத்தா செல்லாத நோட்டுனே. அது விட்டு பரவாயில்ல. சரி அட்ரஸ் எத்தனை நின்று? 5 மாமி. அப்போ உனக்கு 2, எனக்கு 2, அந்த நாய்க்கு 1. எனக்கு 1 பத்தாது. 1,50 கொண்டு தாடா. சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி சரி கொடுங்க. இந்தாங்க கவுங்க. என்னது? ஐயோ நீ கவுங்க. என்னது? பாரு நீ எடுத்துங்க. இந்த செக்குக்கு மேல 9 இருக்குது. இப்போ நீங்க பொம்பளை காசு போட்டீங்க, சொத்து விலைக்கு வாங்கினீங்க. இப்ப நாங்க ஆம்பளை காசு போடுறோம், பொம்பளை விலைக்கு வாங்குறோம். என்னது? உங்களை எல்லாம் விலைக்கு வாங்கிட்டேன்னு மாப்பி இங்கிலீஷ்ல கொல்லுது. Look at them, country brutes. According to section 1, 2, 3, 4, 5, 6. என்ன மாமி இது? என்ன மாப்பி இது கூட புரியலையா? நான் இங்கிலீஷ்ல வாய மூடிட்டு நின்னு சொன்ன, இது புரியல உனக்கு? மாமி நான் நல்லா இங்கிலீஷ் பேசுவேன் மாமி, ஆனா யாருக்கு பேசுன புரியாது. அதான் உனக்கு நல்லது, இந்த நாட்டுக்கு நல்லது. மாப்பி உன்னை தான் மரியாதையா கூப்பிடுறான். மாமி மாப்பி எப்படி? சூப்பர். அங்க பாருடி அந்த குரங்கு கூட்டம் நம்மளே பாத்துட்டு இருக்கு. பாரு நீ என்ன மிலிட்டரி பொம்பளை கண்ட பயப்படுற? பொம்பளை அடிச்சு அசையும். இதால போட நாய. யோ நீங்க எல்லாம் ஆம்பளைங்களா? ஆம்பளைங்க உதவி உங்களுக்கு தேவைப்படுதா? யோ பொம்பளைங்க குளிக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? பாத்துட்டு இருக்கா, காவல் பாத்துட்டு இருக்கா. மடைக்கு நாகரமா காவலு. ஒரு பொருள் காணா போனா 10 மடங்க திருப்பி கொடுக்கணும். என்ன கதை விடுறியா மாப்பி? இந்த 10 குரங்குல ஒரு குரங்கு காணா போனா மத்த குரங்கு எங்க போறது? குரங்கு கிடைக்கும் மாமி, பல்லு விளக்கற குரங்குகளுக்கு எங்க போறது? யோ மரியாதையா பேசு, இல்ல நடக்கறதே வேற. எப்படி சப்பாணி மாதிரி நடப்பியா? ஓய் நான் யாரும் தெரியல, பார்த்து பேசு. பார்த்தேன் பேசுன, பிற பாக்காம நீ இப்படியா பேசுன?
போகிட்ட எனக்கு என்ன பேச்சு? யாக்கிட்ட பேசாத, பாரங்க ஒரு எருமை குளிக்குது, அதுக்கிட்ட போய் பேசு. சுப்பு போங்கடி. இத பாருங்கயா, அங்க வச்சிருந்த என் செயின காணோம். யார் எடுத்தீங்க? மரியாதையை திருப்பி கொடுத்துருங்க. செயின் காணாம போச்சுன்னா மூக்க புடிச்சு முக்களை போட்டு தேடுங்க. எங்க வீட்டுக்கிட்ட நாங்க என்ன பண்றது? ஆத்துக்கு நீ தானே காவல். அது என்ன காவல்? நீ கொண்டு வந்து சோப்புக்குமா காவல்? ஒரு வாரம் டைம் போன செயின் திரும்பி வரல 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 வரும் 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 இந்தியாவில ஏகப்பட்ட சாதி இருக்குது மாப்பி. சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ண உங்க அண்ணன் நிம்மதி இல்ல? இங்க பாரு, மனசுக்கு புடிச்ச மனுஷ சாதியில ஒரு பொண்ணை பாரு. எங்க ஆத்துக்குள்ளயா? இல்ல ஆத்துக்கு மேல. அங்க பாருங்க மாப்பி, பொண்ணு கிடைச்சாச்சு, வசதி உள்ள அட்டமாரி இருக்கு, அவசரத்துக்கு ஒட்டு அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆய் லொல்ல லொல், என்ன மறக்கிற? வந்தன்னா பிச்சிடுவ அப்படி மறைச்சேன்னா. ஆய் செயின் கிடைச்சா? கிடைக்கல, பஞ்சாயத்துதான். என்ன கசிக்குதா? இத பத்தியா நாய் பிஸ்கெட். இத மூணு பேரும் சண்டை போடாம தின்னுட்டு ஒழுங்க செயின தேடுங்க. இத புடிச்சுக்கோ. எனக்கு தம்பி வேண்டாம். இது மனுஷன் நாய் மாதிரி நடத்துது, நாய மனுஷன் மாதிரி நடத்துது. நீங்க நம்ம ஊர்லயே என் ரேஞ்சுக்கு சலீஸ்வரமணி புடிச்சு கொடுங்க. ஓ ரேஞ்சுக்கு நம்ம ஊர்ல அட்டை பிடிக்கணும்னா முனியம்மா காத்தாயி ராக்காயின்னு இப்படி கிடைக்கும். பரவாயில்லையா மாப்பி? இது ஐயட்டை, இங்கிலீஷ் அட்டை, ஒரே பொண்ணு, எக்கச்சக்கமான சொத்து, பசையுள்ள அட்டை. இதை அப்பிட்டேன்னு வெய்யே, நானு செட்டில் ஆகிக்குவேன். பையனுக்கு நறுக்குன்னு ஒரு நாலு எருமை வாங்கி கொடுக்கலாம். எனக்கு எதுக்கு எருமை? நான் லீவ்ல இருக்கேன், வார வந்தா கூப்பிடுவாங்களே? வார் வந்தா கூப்பிட மாட்டாங்கடா, வார் அந்தா கூப்பிடுவாங்க. எதுக்கு மாப்பி? அதை கூடு, இதுக்கு தான் இந்த நாய் இந்த கத்து கத்தி இருக்கு. இந்தா கவிட்டு ஓடு, அப்படி ஒரு ஓரமா போய் வச்சு தின்னு. மாப்பி ஓடி முயற்சி பண்ணு மாப்பி. முயற்சி பண்ணலாங்கிறீங்க? ஏ வேற வேலை ஏதாவது இருக்கா? வேற என்ன யோசிக்கிற? உனக்கு எந்த வேலையும் கிடையாது, இதுதான் வேலைய. ஓட பின்னா லொங்கு லொங்கு ஓடி போடு. புண்ணாக்கு திங்காத மாட்டு கொண்டு போய் வை. சரி சரி, சீக்கிரம் ஆட்டுங்க. அட்ட பகலே சொல்ல தாங்க முடியல. என்னங்க பிரச்சனைன்னு வந்துட்டா கூட கூட பேசாம சொன்னது செய்ய தப்பு. அது போற. சரி தம்பி, அப்படியே செய்யறேன். வரோம் தம்பி. ஹலோ ஹலோ, வர வராரு, வர வராரு, வர வராரு, வர வராரு, வராரு. போய் ஒளிஞ்சுக்கப்பா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நகம் வெட்டிட்டு இருக்கேன் மாமா. நகமெல்லாம் வீட்டுக்குள்ள போய் விட்டு வா. யோ காத்தாரே. ஆமா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மாட்டுக்கு புண்ணா காட்டிட்டு இருக்கேங்க. காத்துல ஆட்டாத கையில பிடிச்சா? சரிங்க மாமா. அவங்க உன் கூட்டாளி சேது, கண்ணிலே தட்டு போட மாட்டேங்கிறேன். மாமா அந்த வயசு பொண்ணு வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து மாமா உள்ள வர்றதுக்கே சேது கூச்சப்படுறானுங்க. அப்புறம் பொண்ணுங்களை பார்த்தாங்க மாமா, குப்பரடிச்சு படுத்துக்கிறானுங்க மாமா. அவ்வளவு வடக்குங்க மாமா. என் தம்பி படிக்காம இருந்தாலும் பண்பானம். ஆமாங்க மாமா. நீ கண்டதை கத்து கொடுத்து அவனுக்கு எடுத்துறாரு. என்ன ரொம்ப பம்பராருங்க மாமா? சார பாம்பு ரேஞ்சுக்கு மரத்துக்கு பின்னால என்ன பம்பு பம்புறாருன்னு பாருங்க. இப்படி ஒரு பம்பான குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. இங்க பாருங்க, அக்கம் பக்கத்துல ஆடு இருக்குன்னு பாக்குறானா, ஆடு மாடு இருக்குன்னு பாக்குறானா, என்ன அட்ட மாதிரி ஓட்டுறான் பாருங்க. இந்த மாதிரி பம்பார பையனை நான் பார்த்ததே இல்ல. வாடடே. ஹம்?
என்னாச்சுவனுக்கு தானா சிரிச்சுக்கிறான்? உன் கை மல்லிப்பூ மாதிரி இருக்கு. ஓஹோ எப்படி இருக்கு? மல்லிப்பூ மாதிரி. இந்த கரடி கையும் உனக்கு மல்லிப்பூ மாதிரி இருக்கா? என்ன மல்லிப்பூ வீசிட்டு இருந்தது வெறும் பூவா? நான் கூட என்னமோ டச்சிங் டச்சிங் கிச்சிங் கிச்சிங் நடந்திருக்கு நினைச்சேன். வெறும் பூவுக்கா இந்த புலம் புலம்புற? இதற்கு புலம்பாமல் வேறு எதற்கு புலம்புவது? பயர் அடிச்சே. பயர் இல்லடா பயர். நாங்க மிலிட்டரி அப்படினு சொல்லுவோம். மிலிட்டரியில இந்த கல்ல பல்லும் பாங்களா? ஓ ஐயே, நீங்க பீடிலாம் சாப்பிடுவீங்களா? பீடிலாம் சாப்பிட மாட்டாரு, பிடிப்பார். ஏய் போய் எருமைய கவ்வு. எருமைன்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது. இப்படிதான் திப்பத்து பாடுறல. 100 எருமை சுத்தி என்ன வளைச்சிச்சு. பின்ன குடும்பத்தோடு கோவிச்சுட்டு போனா விடுமா? உங்களுக்கு தேசப்பத்தே இல்ல. இவரு பெரிய 10-9 எல்லாம் கண்டவர். போய் அண்டாவ கழுவுடா. மப்பி யூ கண்டினியூ. என்னடா என்ன பண்ண? ஐயோ அண்ணா ஓடியாங்க ஓடியாங்க. என்னடா வாட ஒருத்தன் போட்டு அடிச்சுட்டு கோமா வராரு. அஜிஜோ அந்த வந்து வராரு. அப்படியா? அந்த பக்கம் போவீங்க. வாடி வருது. வாடியா? வாட பொண்டாட்டி. அப்ப இது புடி. இதை எங்க வச்சிருந்து? பின்னால வைக்க போறதுக்கு வச்சிட்டு நீ குத்தி வைக்கிறேன். போகடா. ஐயோ ஓடல கால் ஓடலையே. ஏய் என்ன கோழி தின்ன மாதிரி முடிச்சிட்டு இருக்க? மாமா அடச்சே, வட்டத்தில படிக்க போய் கண்ட பழக்கம் எல்லாம் பழகிட்டு வந்திருக்க. என்ன பண்றீங்க போய் காச்சி வேகமா எடுத்துட்டு வா. சீக்கிரம் வரணும். ஒரே வீட்டுல எத்தனை சோம்பேறி கழுதி? பேக்கில 3, பிரண்ட்ல 3ங்க. இந்த ஒண்ணு வந்துருச்சு. அடி யாருக்கு? வழக்கம் போல தங்கச்சிக்கு தான். மீனாட்சி, காச்சி எண்ணெய் அப்படியே கொண்டு போய் நடு மண்டையில ஊத்து. வெளிரி பட மாட்ட வெடிச்சிருவா. இப்ப இம்ச தாங்க முடியலடா. எனக்கு வந்து காலையில காய்ச்சின எண்ணெய தம்பி கொடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. அதுக்கெல்லாம் மன்னிப்பு கிடையாது. மல்லிகைப்பூ தான். என்னங்க இது? பார்த்தா தெரியல மல்லிகைப்பூ. தெரியுது தெரியுது. ராத்திரி ஒத்த மல்லிகைப்பூ வச்சுட்டு நீ என்ன அஸ்தனில, இப்ப கொத்து மல்லிகைப்பூ வச்சுட்டு நான் அஸ்த போறேன் பாரு. போங்க. எங்க போறது? அவ்வளவு கழிச்சு வேணாம். எதுக்கு நடுவுல சொம்பு? அடி பிசிதாண்டா. என்னங்க இது பட்ட பகல் எப்படி? இது பாரு, காவக்காரனுக்கு ராத்திரி தான் பகல், பகல் தான் ராத்திரி. இருக்கிற ஒரே ஒரு படுக்கை ரூமே ஐஸ்வர்யா கொடுத்துட்ட, நம்மளை தூக்கி ஊஞ்சல்ல போட்ட. அதனால இனிமே நமக்கு குளிக்கிற ரூம் தான் படுக்கிற ரூம், படுக்கிற ரூம் தான் குளிக்கிற ரூம். எப்படி வசதி? 24 மணி நேரம் கட்டணம் கட்டி கழுகுன்னு வச்சிருந்தா எப்படின்னா? அதான்டா இவனுக்கு பிள்ளைய பிறக்கல. சின்ன அப்படி சுவிச்சுக்கிட்டு இருக்க, அவருக்கு என் குழந்தை பிறக்கல. ஏண்டா கல்யாணம் ஆகாம எப்படி புள்ள பிறக்க? அது ஒண்ணு இருக்கோ? அது ஒண்ணு இருக்கா? அது ஒண்ணுதான். எஸ் தங்கச்சி நில்லுமா? நீ அழாதமா? உன் அண்ணன் நான் கேக்குறேம்மா. எங்க வரட்டுண்டா? அவ என்ன பெரிய கொம்பனா கேக்குறான் பார் கேள்வி. எங்க மாமா? என்ன ஒண்ணு இல்லைங்க மாமா. அன்னைக்கு தங்கச்சி ஆத்மேட்டுல வச்சு, குளத்து மேட்டுல வச்சு, வயக்காட்டுல கூட வச்சு. இன்னைக்கு நாங்க ரெண்டு பேர் இருக்கும் போதே எங்க கண்ணு முன்னாலேயே என்னதான் கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் தர தரன்னு இழுத்துட்டு போய் பாத்ரூம்ல வச்சு அடிக்கிறீங்க.
அது நல்லா இல்லைங்க மாமா. இனிமே தங்கச்சி அடிக்காதீங்க மாமா. சரி 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 அடிக்கல அடிக்கல. வேற பாக்கலாம். என்ன கோபடுங்க பார்த்தா இப்படி சோதோரமா பம்புறீங்களே. டேய் நல்லா கோவச்சா நாடு தாங்காதரா. ஏன் தாங்காது? அது எத்தனை கருமத்தை தாண்டா தாங்கி. இப்படிதான் நானும் விளட்டுல. டேய் போடா. சொல்ல விட மாட்டீங்களே. மாமா வாமா. அவனும் மாமாங்கிற நீயும் மாமாங்கிற ஊருக்குள்ள எவராது கேட்டா தப்பா நினைக்க போறாங்கம்மா. நான் வேணா உங்க அண்ணன் கூப்பிட்டுமா? ஓ தங்கச்சி சென்டிமெண்டா, கூப்பிட்டுக்கோ. வெங்காய விலை ஜாஸ்தி, மீசக்காரனுக்கு பதில் சொல்ல முடியாது. இப்ப சொல்லு. இந்த வீட்டுல அடைஞ்சு கிடக்கிறது ஒரு ஜெயில் மாதிரியே இருக்குன்னு. ஜெயில் மாதிரியா? ஜெயிலே தான். அதான் இந்த வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு வழி சொன்னீங்கன்னா. அது தெரிஞ்சா நாங்க போயிருக்க மாட்டோமா? இங்க உட்காந்து ஏன் தேங்காய் திருவிட்டு இருக்கோம்? அதுல என்ன சேது கூட? இவார் நேகத்துல அழுக்கெடுக்கிறதா, அப்புறம் வச்சுக்கலாம். விஷயத்த சொல்லு. அதான் சேது கூட வெளியில போறதுக்கு வழி சொன்னீங்கன்னா. ஏற்பாடு இதுக்கு நீ என்ன மாமான்னே கூப்பிட்டுருக்கலாம். அதே மாதிரி மீசக்காரன் வாடங்கிட்ட பெர்த்டேன்னு ஒரு டூப் போடு, சென்டிமெண்ட்டுக்கு லைட் ஆஃப் ஆயிடுவான். அப்புறம் உங்களை வெளியே அனுப்பிடுவான். சேது போட போவோமா, ஊர் போலாம், திரிவோமா, திருத்திருவா, ஜாலி என்ஜாய். ஏங்கப்பா என்ன குளிர், பாசி பனி மச்ச கிழிக்குது. நாயர் ஒரு டீ குடு. இதெல்லாம் ஒரு பணியா என்ன? என்ன இது சரியா? என்ன வீரவாக மாதிரி தெரியுது. தேவையில்லைங்களா? அதுவும் சுடுறதானுங்களா? அப்ப நீங்க எதிரிகள் சுட்டதே இல்லையா? எதிரிக பார்த்ததே இல்ல. எப்படா நீங்க சமயம் கேட்டிருந்தா எதிரிக எப்படி தெரியவானுங்க? அதுக்கே நீ எப்ப பார்த்தாலும் மிலிட்டரியில நான் அப்படி சுட்டே இப்படி சுட்டேன்னு சொன்னேன். நான் சுட்டேன்னு சொன்னே, எதை சுட்டேன்னு விவரம் கேட்டீங்க? எப்படா ஒரு மிலிட்டரிக்கு போன போய் இதெல்லாம் கேட்பாங்களா? இதெல்லாம் நீங்க கேட்கணும். கேட்காது என் தப்பு தான். இப்ப என்னன்ற நீ? நான் வர்றேன். மவன எவ்வளவு சீக்கிரமா எங்கிட்ட இருந்து போக முடியாது. உள்ள போ. டேய் குள்ளா நீ போ. டயர பின்னால கதவு இருக்கு. முன்கதவு மட்டும் தானே மூடிக்க. உள்ள போய் சுடுறோம் பாரு. ஏன் உன்ன கண்டா ஒதுக்கி ஒதுக்கி போறான்? உங்களுக்குள்ள ஏதாவது கசம்சா? அதெல்லாம் எதுவுமே இல்லன்னு. அவர் என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிற. ஓஹோ, அவ மூஞ்சி கொடுத்து பேசலன்னு தான் அழுகையா? முன்னெல்லாம் உன்கிட்ட பேச முடியலன்னு அவன் அழுவான், இப்ப அவன்கிட்ட பேச முடியலன்னு நீ அழுகிற. என்ன எல்லாமே உல்டாவா போச்சே. டேய் அடுப்படி, எங்கடா சேது? வேகத்துல இருக்கங்க. சரி நீ போடா. இங்க பாரு தங்கச்சி, நீ ஒண்ணு கவலைப்படாத, அவங்கிட்ட நான் பேசுறேன். தங்கச்சி நீ அழாதமா, அண்ணங்கிட்ட மேட்டர் சொல்லிட்டீல. இன்னைக்கு வாரம் வெட்டு, ரெண்டுல ஒண்ணு பேசி முடிவு பண்ணிடுறேன். இந்த வீட்டுல இருக்கிறவங்க ஆடு திம்பானுங்க, கோழி திம்பானுங்க. ஆனா ஆட்டுக்கு கோழிக்கு இருக்கிறவங்க கூட மூளை கிடையாது. அண்ணே விவரம் இல்லாம பேசாதீங்க. அந்த பொண்ணு வெங்காயம் உரிக்கிறதால கண்காசிக்கிட்டு இருக்கா? இது புரியாம என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. நீ விவரம் எல்லாம் பேசாத. வெங்காய உரிக்கிறதால மட்டும் கண்ணீர் வருது. என்ன ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டேங்கிறீங்களாடா? புரிய முடியும் போய் சேர்ற இடத்துல போய் சேர்ந்துரும்ல. அது என்ன சொல்றவங்க கிட்ட சொல்லி சேர வேண்டிய இடத்துல சேர்றது? அதுக்குள்ள புள்ள பிறந்து அதே நடந்து போய் சொல்லிடு. அப்ப எனக்கு என்ன வீட்டு வேலை? உடனே தண்ணி சேர்ந்து விடுறேன். அண்ணே சும்மா வாழ் வாழ்னு கத்தாதீங்க. ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்க,
அவர் வரவும் நானே சொல்லிக்கிறேன். அதை விட்டுட்டு எதாவது புரியாம பேசிக்கிட்டு புரியாம பேசுறதுக்காக இந்த ஜப்பான் மொழியில் பேசுனா இல்ல ஜெர்மன் மொழியில் பேசுனா? இவர் தகச்சி, இந்த பொண்ணுக்கு என்ன வயசாச்சு? அதை கேட்க கூடாது. உங்க அம்மா உன்னை கேட்டேன், அதுக்கு என்ன வயசாச்சு? இதுக்கு ரெண்டு பேருக்கு காலா காத்து ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். இந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கு ஒரு பொறுப்பு இல்ல? நீ பாட்டுக்கு பொங்கி பொங்கி போட்டுட்டு இருக்கு, அது ரெண்டு தண்டத்துக்கு திருடு திருடும். நானும் இந்த கல்யாண விஷயமா அவர்கிட்ட பல தடவை பேசி பார்த்துட்டேன், அவர் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. அதுக்கு என்ன சும்மா ஓட்ட முடியுமா? இதெல்லாம் நீ பேச முடியாதுமா, உனக்கு வயசு பத்தாது. இதெல்லாம் வாயில பேசுற பட்சத்துல அதுக்கு ஒக்காம அவர்களா பாரு, பாடர் வரட்டு வெட்டு ஒண்ணு துண்டு பத்து பன்னெண்டு வெட்டி தள்ளி போடுற. அண்ணே வேண்டாம், என்ன எனக்காக வேண்டி யாரையும் வெட்டிடாதீங்க. சும்மா இருப்பா தங்கச்சி, உனக்காக இந்த வீட்டுல நான் பேசாம வேற யாருமா பேச போறாங்க? ஆறுலையும் சாவு, ஏழுலையும் சாவு, இங்கேயும் ஜெயிலு அங்கேயும் ஜெயிலு. வரட்டும் வாடன் வரட்டும், உங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தையும் ஒரே மேடையில் நடத்தாம இந்த அருவாளை நான் கீழே வைக்க மாட்டேன். சித்தப்ப, ஊருக்கு பத்து ரவுடி போய் இருக்குதான் செய்வேன், அதையெல்லாம் பார்த்தா வேலை பார்க்க முடியுமா? அண்ணா உங்க ஆள் வந்து வாசல பாருங்க. ஐயோ மாமி மாமி பாரு, அண்ணா விவரமா பேசி சொரப்ப கூடாது, பேசி முடிச்சிரு மாமி. நீங்களும் அண்ணன் சேர்ந்து என்ன முடிச்சிருந்தா எனக்கு சம்மரம் பண்ணுங்க. நீ போயா வரட்டு, நீங்க வாடா. நீங்க போய் மடையை பாத்துங்க, வீடு எவனா அந்த ரகலை பண்ணா கைய கால வெட்டி போடுங்க, அப்புறம் ஆகிறது நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வாங்க. என்ன காத்தவராயா? மாமா சத்தம் வாசல் வரை கேக்குறேன். இல்ல தங்கச்சி கிட்ட கூட மாட வேலை செய்யணுமான்னு கேட்டுங்க. அதுக்கெல்லாம் கையில அருவா அருவா சும்மா தொங்கிட்டு இருந்தீங்க, எடுத்து கையில வச்சிட்டு இருக்கீங்க. மாமா இந்த வீட்டுல யாருக்காவது முடி வெட்டுங்களா? இல்ல இது விறகு வெட்டணுமான்னு கேட்ட. நேத்த வெட்டியாச்சாப்பா. ஆமா ஏன் ஒரு மாதிரி பேசுற, காலங்காத்தால புல்ல ஏத்திட்டியாக்கு? ஐயோ இல்லைங்க மாமா, மாமா நான் ரொம்ப நாளா மனசுல ஒண்ணு போட்டு வச்சிருந்தேன் மாமா, அதை எப்படியாவது உங்ககிட்ட சொல்லிட்டு போலான் தானுங்க மாமா, நான் தேங்கி நின்னுட்டு இருந்தேனுங்க மாமா. மாமா ரொம்ப ஆடாதீங்க மாமா, சங்கிலி மூக்குல பட்டு ரத்த கொட்டிருங்க மாமா. எது கம்பி ஒரு வீட்டுக்கிற விஷயத்த சொல்லு மாமா. அந்த பொண்ணுக்கு வயசாயிட்டு போதுங்க மாமா, நம்ம சேதுக்கு வயசாயிட்டு போதுங்க மாமா. வயசுன்றிருந்தா ஆகத்தானுங்க மாமா செய்யும். அதனாலங்க மாமா அந்த பொண்ணு அவங்க அப்ப நாக்கிங் கிட்ட சொல்லி அந்த பொண்ணுக்கும் நம்ம சேதுக்கும் முடிஞ்சா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வைங்க மாமா, முடியாட்டி நம்ம சேது கல்யாணம் பண்ணி வைங்க மாமா. ஆனா கல்யாணம் வாழ்க்கையில ஒரு பொண்ணுக்கு பையன் இருக்கு அவசியம் மாமா. மாமா ஒரு வயசு பையனு ஒரு வயசு பொண்ணு, ஒரு வீட்டுல இருந்தா ஒரு ஊர்ல ஒருத்தன் பாக்கி இல்லாம தப்பா பேசுவாருங்க மாமா. மாமா நான் சொல்ற கருத்தை மாமா இங்க பாருங்க மாமா, இந்த புருவத்துக்கு சென்ட்ரல் வச்சுக்கோங்க மாமா. சந்தர்ப்பம் வரும்போது கப்புன்னு புருவத்தை தூக்கி கருத்தை வெளியே அவுட் பண்ணுங்க மாமா. மாமா எப்படியோ மாமா அந்த ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியது உங்க பொறுப்புங்க மாமா. காத்தவராயா இன்னைக்குதான் பெரிய மனசு நாட்டு உருப்படியா ஒரு யோசனையை சொல்லியிருக்கேன். இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு நல்ல முடிவை எடுத்துட்டு தானே வந்திருக்கேன். மீனாட்சி நம்ம சீனிச்சாமி தவறல, அவர் தன்னோட மகளை நம்ம சேருவுக்கு கல்யாணம் பண்ணி தர சம்மதிச்சாரு. நாளை காலையில பரிசம், வர்ற தை 24 கல்யாணம், உனக்கு சம்மதம் தானே? ரொம்ப சந்தோஷம். மாமா மாமா நீயே அழற? அழலீங்க மாமா, ஆனந்த கண்ணீருங்க மாமா, ஆனந்த கண்ணீருங்க மாமா. உங்க தம்பி சேது ஒரு வார்த்தை கேட்டு முடிவு பண்ணுங்க. அண்ணன் பார்த்து எது செஞ்சாலும் சரின்னு இப்பதான் சொன்னார்ல, நீங்களும் கேட்டீங்களா? நான் கேக்கல, உன் காது கிட்ட வந்து சொல்லிருப்பான் போல இருக்கு. சரி அவனா பார்த்து சொல்லிட்டேன்னு அப்ப நம்ம என்னங்க பண்ண முடியும்? காத்தவராயா தம்பி லட்சுமணன் கூட அண்ணன் ராமங்கிழச்சு கூட தாண்டுவான், ஆனா என் தம்பி இருக்கானே. மாமா நீங்க கோடே கிளிக்க வேண்டாம், இந்த குடும்பத்துல யாருமே சடுகுடு கூட விளையாடுறது இல்ல மாமா. மாமா அது வந்து நான் ஐயோ இவ ரொம்ப பேசுவானேடா. வாங்க மாப்ள. அருவாரத்தை வேகத்தை பார்த்தா பல குழம்பு நினைச்சேன், பெரிய வர பார்த்துதான் அரவால போட்டு கப்புன்னு கால விடுது. நக்கல் மசர் எல்லாம் எங்கிட்ட வச்சு கூடாது. தங்கச்சி மீனாட்சி மூஞ்சிய பார்த்த அநியாயத்துக்கு நம்மால அந்த பொண்ணு வாழ்க்கை வீடாயிருக்கூடாதுக்காக அருவாளை கீழே போட்டேன். டேய் நல்லா அருவாளை எடுத்தன்னா பல கொலைகள் விழாம கீழே வைக்க மாட்டேன்டா. உனக்கு அருவாளை வேற ஒரே மீதியில் கொண்டு விடுவேன். என்ன கொஞ்சம் கூட விவரம் எல்லாம் பேசிக்கிட்டு சீரியஸா நேரத்துல போய் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க அப்படின்னு சிவாஜி கணேசன் சொல்லிருக்காரு. சிவாஜி பட்டணத்தார் சொன்னது. அவரும் பட்டணத்தை ஆள்தான்டா. சிவாஜி வேற பட்டணத்தார் வேற. நீ ராஜ் பட்டணத்துல பாத்தியா? போய் பாட்டு வாடா. சரி போதும் நிறுத்துங்க, இங்க நான் ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து போயிட்டு இருக்கேன், நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க. காலையில எங்க கல்யாணத்தை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு காலை விழுந்து கவுத்துட்டீங்க, இப்ப வாய் எடுக்கிறீங்களே. சும்மாருமா
என்னத்த தெளிவா சொல்றது? நான் தான் அவனுக்கு உனக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்க வாடன் கிட்டயும் சொன்னேன், வாடி கிட்டயும் சொன்னேன். அது அவங்களும் புரிஞ்சுக்கல, நீங்களும் புரிஞ்சுக்கல. இனி உங்ககிட்ட பேசி புண்ணியம். ஆமா, அவர் சர்ச்சு பாதிரியாரு, அங்க போ புண்ணியம் கிடைக்கும். கிக்க புக்க பொண்ணு மாதிரி பாட்டு பாடி லவ் பண்ண தெரியுதுல, இப்ப சும்மா குத்து கலாட்ட உட்காந்துட்டு எப்படி? இது பாருங்க, உங்களுக்கு உங்க அண்ணன் பெருசு, அவருக்கு அவர் வாக்கு பெருசு, எங்க அப்பாக்கு அவர் ஜாதி பெருசு, எனக்கு காதல் பெருசு. மனசுல ஒருத்தனையும் உடம்புல ஒருத்தனையும் சம்மந்துட்டு என்னால வாழ முடியாது. நாளைக்கு எனக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லல, நான் உயிரோட இருக்க மாட்டேன். அதே அளவுதான் இருக்கும். போய் நிம்மதியா தூங்க, விடுங்கன்னு ஒரு முடிவு கேட்டேன். போய் தூங்க, என்ன யோசிக்க விடுங்க. இப்படிதான் மில்ட்ரில ஒரு தடவை போடா போடா.